வணக்கம். இன்னைக்கு பாட்டி சமையல்ல நான் செஞ்சு காமிக்க போறது மாங்காய் இஞ்சி ஊறுகாய். உங்க எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு மிகவும் சந்தோஷம். இந்த மாங்காய் இஞ்சியினுடைய இது பலன் என்னென்னா, இந்த மாங்காய் இஞ்சி வந்து ஏதோ அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் தான் அந்த சீசனில் தான் இந்த மாங்காய் இஞ்சி கிடைக்கும். அந்த சமயத்தில் வந்து நம்ம வாங்கி அதை ஊறுகாயாக நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டோமா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறந்ததுங்க. பெரியவங்க, வயசானவங்க, அப்புறம் மிடில் ஏஜாக இருக்கவங்க எல்லாருமே இந்த மாங்காய் இஞ்சியை சாப்பிடலாம். இந்த மாங்காய் இஞ்சி வந்து ஜீரண சக்திக்கு மிகவும் சிறந்தது. இது அஜீரணம் இதெல்லாம் வந்து சீராக்கும், உடல் ஆரோக்கியத்தை வந்து நல்லபடியாக வச்சுருக்கோம். இந்த சீசனில் வந்து பச்சை மிளகு, மாங்காய் இஞ்சி இதெல்லாம் ஒரு பீரியடில் தான் கிடைக்கும். அந்த சமயத்தில் நம்ம வந்து வாங்கி இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் சிறந்ததுங்க. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமாங்க. மாங்காய் இஞ்சி ஊறுகாய் வந்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்க, இதாங்க மாங்காய் இஞ்சி. இதை வந்து சுத்தமாக தோல் சீவிட்டு நல்லா சுத்தமான தண்ணீரில் வந்து சுத்தப்படுத்திட்டு நல்ல ஈரம் வந்து ட்ரை ஆன பிறகு அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் வந்து பொடியாக கட் பண்ணி 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க, இல்லைன்னா கலர் மாறிடும். நம்ம கட் பண்ணிவிட்டு உடனே செஞ்சிடணும், அதனால் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து லெமன் வந்து 2-3 லெமன் வந்து பிழிஞ்சு 3 லெமன் வந்து சார் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணி தாளித்து எடுத்தோம்னா மாங்காய் இஞ்சி ஊறுகாய் தயாராகிடுங்க. மிளகாப்பொடி போட்டு மாங்காய் இஞ்சியை கலந்து வச்சுருக்கேன். மாங்காய் இஞ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தேவையான வந்து ஊறுகாயெல்லாம் நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் கடுகு, சீரகம் 1/4 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயம். முதல்ல வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஊறுகாயை ஒரு அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சுக்கணுங்க. அந்த பேனில் வந்து கடுகு வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. அப்புறம் சீரகம் வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கணும். வெந்தயம் வந்து 1/4 ஸ்பூன். நான் எடுத்து வச்சுருக்கிறத அத்தனையும் வந்து பேனில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு லேசாக வந்து சூடு பண்ணி மிக்சியில் வந்து நம்ம பொடி பண்ணிக்கணும். வெந்தயம் கொஞ்சம் நல்ல கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆகணும். அப்புறம் அதே பேன் வச்சு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கணுங்க. 25 கிராம் நல்லா காஞ்ச பிறகு அதில் கடுகு ஆட் பண்ணுங்க. கடுகு
கடுகு நல்லா வெடிச்ச அப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெய் வந்து நல்லா ஆறின அப்புறம் நம்ம வந்து ஊறுகாயில் ஆட் பண்ணும், அவ்வளோதான். இந்த எண்ணெய் வந்து கடுகை தொளைச்ச எண்ணெய் வந்து நல்ல சில்லன்னு நல்லா ஆறணும். ஆறின அப்புறம் இந்த ஊறுகாயில் கலந்து இந்த மசாலா வந்து அரைச்சி அதில் ஆட் பண்ணும். இந்த பாருங்க, இப்படி இந்த பொடியை வந்து இந்த மாங்காய் இஞ்சி கலந்து வச்சுருக்கிறதுல ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு நல்லா கலந்து விடணுங்க. ஆல்ரெடி நான் உப்பு வந்து ஏற்கனவே போட்டுட்டேன், அதனால் திரும்ப போட தேவையில்லை. அப்புறம் ஆறுன அப்புறம் இந்த எண்ணெயை மட்டும் ஆட் பண்ணால் போடுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், மோர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது சூட்டபுளாக இருக்கும். இந்த ஊறுகாய் உடம்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. என்னென்ன, லெமன் வந்து ஒரு 2.5 லெமன் வந்து பிழியணும். அதுக்கு வந்து புளிப்பு சுவை கிடையாது இஞ்சிக்கு, அதனால் லெமன் பிழியணும். எண்ணெய் ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த மாங்காய் இஞ்சி ஊறுகாயில் வந்து நமக்கு அந்த கலவையில் இந்த எண்ணெயை சேர்த்துடலாங்க. எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணுங்க. இப்போ மாங்காய் இஞ்சி ஊறுகாய் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி.